மனப்பாட வசனம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படியே நீங்க வந்து எல்லா வசனத்தையும் நீங்க ஒரே இடத்துல வச்சு நீங்க இந்த பேஜ்ல வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வந்து காசு பிடிப்பாங்களா இல்லன்னா பிரீமியர்ல வீடியோ ஓடிட்டு இருக்கப்பே பாக்குறப்ப காசு பிடிப்பாங்களா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேக்குறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, காசு பிடிக்க மாட்டாங்க. நீங்க தாராளமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், நீங்க தாராளமா பிரீமியர்ல நீங்க பாத்துக்கலாம். முதலாவது பார்த்தோம்னா நம்ம அவிஸ்வாசம் நீங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நாவின் அறிக்கை வந்து விசுவாசமா இருக்கணும். அதாவது பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம வந்து எப்பயுமே பேசணும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்ககிட்டயே வந்து பிரேயர் ரெக்வஸ்ட்க்கு வந்து கேட்பாங்க. சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய கணவர் வந்து இப்படி இருக்காரு, என்னுடைய பிள்ளைகள் வந்து இப்படி இருக்காங்க, இவங்க மாறணும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இவங்க வந்து மாறவே மாட்டாங்க அப்படின்ற வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. இது வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து அவங்க மாறவே மாட்டாங்க மாறவே மாட்டாங்க நம்ம சொல்ல 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 அந்த நெகட்டிவா தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா என்னுடைய கணவர் மாறணும், என்னுடைய பிள்ளைகள் மாறணும் ஜெபித்துக் கொள்ளுங்க, நிச்சயமா ஒரு நாள் ஆண்டவர் வந்து அவங்களை மாத்துவார் அப்படின்னு நானும் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தை தான் வந்து ஆண்டவர் வந்து கனப்படுத்துவார். என்னைக்குமே நம்மளுடைய நாவின் நம்மளுடைய நாவல வந்து ரொம்ப வல்லமை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம வேதத்துல கூட பாத்துக்கோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில இருந்து நமக்கு புறப்படக்கூடாது அப்படின்னு. இதுக்கு மட்டும் இல்ல, ஒரு வியாதிய நாளும் சரி, நான் சின்ன வயதுல இருந்து இப்படிதான் நான் வியாதியா இருக்கேன், நான் வந்து நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்மள நாமளே சபிக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அது மாதிரிதான் என்னுடைய சூழ்நிலை வந்து இப்படி இருக்கேன், நான் வறுமையாவே இருக்கேன், சின்ன வயசுல இருந்து நான் வறுமையாவே இருக்கேன். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக அப்படின்னு சொல்லுது. அதாவது நான் வந்து பலவீனானா இருந்தா கூட நிச்சயமா வந்து ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், நான் பலவான், நான் பலவான், நான் பலவான். நம்ம வந்து வாயினால் வந்து நாவினால் வந்து அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். நீங்க வறுமையில இருந்தாலும் சரி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டுமே வந்து நம்ம சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் நம்முடைய வாயிலிருந்து முதலாவது நம்ம நாவினாலதான் நம்ம ஆரம்பிக்கணும். விசுவாச வார்த்தைகள் நம்ம சொல்ல சொல்ல சொல்லதான் இந்த அவிசுவாசம் வந்து நீங்கும். வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு கிருபை நிறைந்ததான வார்த்தைகளா தான் இருக்கணும். அதாவது வேதவசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மளால சுத்தமா வந்து எதையுமே செய்யறதுக்கு நான் வந்து ஒரு எதுவுமே செய்ய முடியாது என்னால அப்படின்னு நீங்க நினைச்சா கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் 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 நீங்க சொல்ல 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 நமக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பலன் வரும், நமக்குள்ளே பயங்கரமான ஒரு வல்லமை வரும். அப்பதான் வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய அவிசுவாசம் முற்றிலுமா நீக்கி நமக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து ஆண்டவரால நமக்கு தர முடியும். ஒருமுறை கூட நான் கூட நினைச்சிட்டே இருந்தேன், நம்ம வாழ்க்கை இயற்கையே வந்து ரொம்ப வந்து ஒரு மாறியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஆண்டவர் நினைச்சாரு, நம்ம வாழ்க்கை வந்து மாறவே மாறாது அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு நாள் நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப இரவுல வந்து ஆண்டவர் சொன்னாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வந்து நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமே என்னுடைய கண்களுக்கு பாக்குறப்ப வந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதமே தெரியல. ஆனா நான் இரவு முழுவதும் விசுவாசத்தோட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல கூட நம்ம வால்பேப்பர் வைப்போம், அந்த மாதிரி வந்து அந்த வார்த்தையை கூட நான் எடுத்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அந்த வார்த்தையை கூட நான் எடுத்துட்டு மொபைல் ஸ்கிரீன்ல வச்சு நான் அதை பாக்குறப்பெல்லாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள்
ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்ம அப்படி பார்க்கும்போது உண்மையாமே வந்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம அப்படிதான் சொல்லியிருக்கா, நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் சொல்லியிருக்கா. ஆனா நம்ம வாயினால எனக்கு ஆசீர்வாதமே இல்ல, ஆசீர்வாதமே இல்ல, நான் செய்யற எதுவுமே வந்து விளங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து அநேக முறை நெகட்டிவா 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 பேச 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 அது நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால இனிமே வந்து அவிஸ்வாசத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்கன்னா, முதலாவது உங்களுடைய நாவின் அறிக்கையை நீங்க மாத்தணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு முறை வந்து நாங்க ரொம்ப வந்து ஒரு மாற்றத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக நாங்க எதிர்பார்த்து கொண்டோம். ஆனா அது நடக்கிறதுக்கு வந்து 1% கூட வாய்ப்பே இல்ல. அப்ப தொடக்கத்துல இருந்தே மார்ச் ஏப்ரல் அப்படி இருக்கும் போது இருந்தே எங்க அப்பா வந்து இந்த டிசம்பருக்குள்ள அது நடந்துரும், இந்த டிசம்பருக்குள்ள அது நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நாங்க மித்தம் எங்க மூணருக்கும் வந்து அந்த அளவுக்கு நாங்க அவ்வளவு விசுவாசமா இல்ல. ஆனா எங்க அப்பா மட்டும் அந்த வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பாக்குற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நான் கூட நினைச்சேன், எதுக்கா அப்பா வந்து சும்மா ஒரு ஆர்வ குழந்தை ஏதோ சொல்றாங்க போல அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நம்ம நாவினால திரும்ப 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 அறிக்கை பண்ணும் போது நிச்சயமா வந்து கர்த்தர் அந்த அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய நேரம் வந்து ஒரு பக்கம் நமக்கு விசுவாசம் இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அதை நம்பணும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில செய்திருக்காரு. பைபிள்லயும் நம்ம நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் பார்த்திருக்கோம். ஆண்டவருக்கு அவ்வளவு வல்லமைகள் கிரியைகள் அவ்வளவு அதிசயமானவன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் நம்பவும் செய்யணும், அதே சமயம் என்னால நம்பவும் முடியல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கஷ்டப்படுவோம். வேதத்திலே பாத்தீங்கன்னா இருக்கும், ஆண்டவர்கிட்ட வந்து பிசாசு பிடியில உள்ள தன்னுடைய மகனை வந்து ஒரு தகப்பனை வந்து கூட்டிட்டு வருவாரு. அப்ப வந்து அவரே சொல்வாரு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்வாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவருக்கு வந்து நல்லா தெரியுது ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு. ஏன்னா ஆண்டவர் பத்தி கேள்விப்படுறாரு, நல்லா வல்லமை இருக்குன்னு தெரியுது, நிறைய பேய்கள் எல்லாவற்றையும் ஓட்டிருக்காரு, எல்லாமே தெரியுது. இதனாலும் தன்னுடைய பையனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்றத அவருடைய வாழ்க்கையில நம்பவே முடியல. இப்ப எங்களுடைய வீடியோஸ்ல கூட நாங்க நிறைய நேரம் எங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுவோம். அப்ப நிறைய பேர் வந்து மெயில்ஸ்ல வந்து கேட்பாங்க, சிஸ்டர் உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சது உண்மைதான், ஆனா என்னுடைய வாழ்க்கையை என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய நேரம் நடக்கும். பிறருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தெரியும், ஆனா என்னுடைய வாழ்க்கை அப்படி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப வந்து அதனுடைய தகப்பன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்ட மாதிரி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும், நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பக்கம், ஆனா ஒரு பக்கம் எனக்கு அவிசுவாசமும் இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ரொம்ப வந்து மனம் வருந்தி அவர் வந்து கேட்கிறார். தன்னுடைய நிலைமை வந்து ஒப்புக்கொள்றாரு, நான் வந்து இப்படி அவிசுவாசமா இருக்கேன், ஒப்புக்கொண்டு ஒரு இரக்கத்துக்காக வந்து ரொம்ப கேட்கிறாரு. கேட்கும் போது ஆண்டர் அவருடைய அவிசுவாசத்தெல்லாம் எடுத்து போட்டு அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். மூன்றாவதா பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய ஜபம் பண்ணும்போது நம்ம ஜபத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அவிசுவாசம் இருக்கவே கூடாது. என்ன அப்படின்னா வந்து நம்மளே இந்த மாதிரிதான் ஆண்டரால வந்து இப்படிதான் அற்புதம் ஆண்டரால செய்ய முடியும், இந்த மாதிரிதான் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நம்மளே ஒரு எண்ணம் வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் வந்து வித்தியாசமா, ஏன்னா வந்து அவர் இப்படிதான் அற்புதம், நம்ம வந்து இவரால் இப்படிதான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு குறுகிய எண்ணத்தோட நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரால எப்படி வேணாலும் வந்து ஒரு ஒரு சட்டத்தையே ஒரு சில நேரம் மாத்தி கூட நம்மளுக்கு அற்புதம் ஆண்டரால நம்மளால செய்ய முடியும். அந்த மாதிரி ஆண்டரை எப்படினாலும் வந்து நீங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம ஜபத்துல கேட்கணுமே ஒழிய, இந்த மாதிரி எனக்கு செய்யுங்க அப்படிங்கறத நம்ம அந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. அதுல வந்து இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு அவிசுவாசமும் அந்த ஜபத்தை நம்மளுக்கு இருக்கவே கூடாது. உதாரணத்துக்கு வந்து நம்ம பைபிள்ல வந்து பேதுருடைய சம்பவத்தை எடுத்துக்கலாம். பேதுரு வந்து சிறைச்சாலையில வந்து அவரை அடைச்சு வச்சிருப்பாங்க. அடைச்சு வச்சோடனே வந்து இங்க இருக்க மக்கள் ஜனங்கள் எல்லாரும் வந்து பேதுரு மறுநாள் வந்து கொலை பண்றதுக்காக வந்து அந்த பண்டிகையில வந்து பேதுருவை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்க அதிகாரிகளும் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க, சிறைச்சாலையில இருக்காங்க. ஆனா வந்து இங்க இருக்க ஜனங்கள் நம்மளுடைய மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் ஒரு வீட்டுல கூடி இருந்து பேதுருவை ஆண்டரை எப்படியாச்சும் பேதுருவை வந்து வெளியே கொண்டு வந்துருங்க வெளியே கொண்டு வந்துருங்கன்னு ஊக்கமா ஜெபிச்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஆண்டரும் வந்து பேதுருவா அந்த நைட்லயே வந்து சங்கிலியை கழட்டி விட்டு ஆண்டர் வந்து பேதுருவை கொண்டு வந்துருவாரு. பேதுருவை கொண்டு இவங்களை வந்து இந்த எந்த இடத்துல இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துலயும் அந்த அவங்க வீட்டு முன்னாடி வந்து அங்கேயும் வந்து கொண்டு வந்து விட்டுருவாரு ஆண்டர் வந்து தேவதூதனை வச்சு. அப்ப பார்த்தோம்னா வந்து பேதுரு வந்து அந்த வீட்டு கதவை தட்டும் போது வந்து ரோதை அப்படின்ற ஒரு பெண் வந்து பேதுரு நான் பேதுரு அவ பேதுருடைய சத்தத்தை கேட்டே வந்து கதவை திறக்காம திருப்பி வந்து அவங்க ஜெபம் பண்ற அவங்க கிட்ட திருப்பி ஓடி போய் பேதுரு வந்திருக்காரு. ரொம்ப
சந்தோஷமா போய் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 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 பொண்ணை வந்து நம்பவே மாட்டாங்க. பேதர் எப்படி இந்த இடத்துக்கு வர முடியும், இல்ல இல்ல பேதரனுடைய தூதனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல ஒரு இது போகும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தானா வந்து திருப்பி வந்து அவங்க சந்தேகப்பட்டு திருப்பி வருவாங்க. ஆனா அந்த இடத்துல பேதர் பேதர் தான் இருப்பாரு. அந்த இடத்துல ஆண்டவர் அற்பம் செஞ்சா இந்த இடத்துல என்னன்னா அவங்க வந்து பேதர் வெளியே வரணும்ன்றதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து பேதர் வந்து நின்னுட்டாருன்னு அவங்களால நம்ப முடியல. அப்ப அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு அவிசுவாசமான ஒரு ஜெபத்தை தான் அந்த இடத்துல ஏறிட்டு இருக்காங்க. அவிசுவாசமான ஜெபம் அப்படின்னு இல்லாம ஆர்டர் வந்து நாளைக்கு காலையில அந்த அதிகாரிகள் முன்னாடி பேதர் விடுதலை ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலதான் அந்த இடத்துல அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா அற்புதமா வந்து முந்தின நாளே அவங்களுக்கு அந்த அற்புதத்தை செஞ்சோடனே வந்து அவங்களால நம்ப முடியல. அந்த இடத்துல அவங்க இடத்துல அவிசுவாச கிரியை செஞ்சுச்சு. இந்த மாதிரிதான் வந்து ஆர்டர் வந்து இப்படிதான் அற்புதம் செய்யணும் என் வாழ்க்கையில ஆர்டர். நம்ம வந்து குறுகிய எண்ணத்தோட வந்து பாத்துட்டே இருப்போம். ஆனா ஆர்டர் வந்து வித்தியாசமா வேற வழியில நம்ம வாழ்க்கையில அற்புதம் செஞ்சாலும் அவிசுவாசம் இல்லாம விசுவாசத்தோட நம்ம அதை ஏத்துக்க பழகணும். நம்மளுடைய ஜபத்திலேயே வந்து ஆர்டரே இப்படி எனக்கு தாங்க அப்படின்ற கேட்கறத விட்டு எப்படினாலும் எனக்கு என் வாழ்க்கையில வந்து இந்த அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு நம்ம விசுவாசமா ஜெபம் பண்ணும் போது வந்து அந்த இடத்துல தான் அவிசுவாசம் நீங்கும். கடைசியா நம்ம பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய முந்தின அற்புதத்தை வந்து நம்ம நினைத்து பார்க்கும் போது வந்து இப்ப இருக்க பிரச்சனையினுடைய அந்த ஜப வேண்டுகோளினுடைய அந்த அவிசுவாசம் வந்து நம்ம கிட்ட நீங்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க ஒரு பண பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில இருந்த பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எல்லாம் தான் எப்படி நீங்கின உங்களை வந்து எப்படி நீக்கி வந்து உங்களை விடுதலை சவுல் கிட்ட வந்து சும்மா சாதாரணமா ஒரு ராஜா கிட்ட போய் ஒரு சின்ன பையன் வந்து நான் போய் கோலியாத்த இது பண்றேன், ஏன்னா அங்க இருக்க நிறைய மிலிட்டரி மேன் இவங்களால செய்ய முடியாத ஒரு சின்ன பையனால வந்து எப்படி செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து ஒரு முடியாத ஒரு விஷயம் தான். அப்ப அந்த நேரத்துல வந்து தாவீது என்ன பண்றாருன்னா வந்து முந்தின ஆண்டர் அவங்க வாழ்க்கையில செய்ததான அந்த அற்புதத்தெல்லாம் நினைவு கூர்ந்து சவுல் கிட்ட சொல்றாரு, முன்னாடி நான் கரடியை நான் ஜெயிச்சிருக்கேன், சிங்கத்தை நான் ஜெயிச்சிருக்கேன், கண்டிப்பா கோலியாத்தையும் ஜெயிக்க ஆண்டர் எனக்கு கிருபை தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமா இதெல்லாம் முந்தின ஆர்டர் செய்ததான அற்புதத்தை அவர் சொல்லும் போது வந்து விசுவாசியா அந்த சவுலே வந்து இந்த இடத்துல அப்ப ஆர்டர் செய்வார் அப்படிங்கிற அவரும் ஒரு விசுவாசம் வந்து ஒரு தைரியம் கிடைச்சு அவரும் வந்து அந்த இடத்துல அனுப்பி விடுறாரு. அதே மாதிரி அவங்களும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து சிறுசா இருக்கோ பெருசா இருக்கோ அது ஒண்ணு இல்ல, ஆனா முன்னாடி ஆர்டர் வந்து நம்மளுக்கு அற்புதத்தை செய்யறத நம்ம நினைச்சு பார்த்து அன்னைக்கு செய்த ஆர்டர் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இருக்கணும். ஒரு உதாரணமா வந்து நம்ம ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போது வந்து அவங்க எல்லாருமே குழம்பி அவிசுவாசமா இருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்க அந்த இடத்துல போய் நின்னு உங்களுடைய விசுவாசம் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நன்மை அவங்க கிட்ட சொல்லும் போது வந்து அவிசுவாசமா இருந்த அந்த நபர் வந்து இவங்க வாழ்க்கையில இப்படிலாம் செஞ்சிருக்கா அப்ப நம்ம வாழ்க்கையில செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்கும் கிடைக்கும். நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருந்தா கூட அன்னைக்கு ஆர்டர் செய்த ஆண்டவர் அப்படின்னு பழைய நன்மைகளை வந்து நம்ம நினைத்து நினைத்து பார்க்கும் போது வந்து இப்ப
ஜெபிக்கிறவங்க முக்கியமா வந்து மெயில்ல வந்து நிறைய பேர் உங்க சாட்சியில வந்து சொல்றீங்க எல்லாருக்குமே வந்து நாங்க மிகப்பெரிய நன்றி வந்து சொல்லிக்கிறோம் இன்னும் வந்து தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் பாருங்க எங்களுக்காவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் அடுத்ததா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக